இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி, மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக். கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின், கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம்பா வைக்கு செய்யும் கிரிசைகள் கேழீரோ, பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யும் நோம்பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீங்குரளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உயுமாறருளி உகந்தேலோர் எம்பாவாய். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் என் உன்னத அன்பு நெஞ்சங்களே, ஸ்வஸ்தி டிவியின் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் பாதம் பணிந்த நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 2020 தமிழ் வருஷத்துல சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை, டிசம்பர் மாதம், உங்க வீட்டு வாசல்ல தீபங்கள் ஏற்றி வைக்கிறீங்களா? இது கார்த்திகை மாதம் இல்லையா? கார்த்திகை மாதமாக இருந்தால் உங்களுடைய வீட்டு வாசல்ல நீங்கள் தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும், சரிங்களா? உங்கள் வீட்டுடைய இரண்டு புறமுமாவது நீங்கள் தீபங்கள் ஏற்றி வைத்து இந்த மாதத்தை கொண்டாட வேண்டும். இது நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு அற்புதமான விஷயம். அதை நீங்களும் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் வீட்டு வாசல்ல விளக்கேற்றி மகிழுங்கள், இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெறுங்கள். கார்த்திகை மாதம்னு அப்படி நடந்து கொண்டாரும். இதுல இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு, சனி மகா பிரதோஷம். உலகத்துல மனிதர்களாக பிறந்த நாம் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவம் பண்ணியிருப்போம். அந்த பாவங்களை எங்க கொண்டு போய் தொலைக்கிறது? இதனால நம்ம முன்னோர்களுக்கு அவர்கள் நல்ல விஷயங்கள் வகுத்திருக்காங்க, அதை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம பாவங்கள் தீந்துரும். ஆனா சந்ததிகளுக்கு பாவத்தை கொண்டு போய் நம்ம கொடுக்க கூடாதே, அப்படி பாவத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சிவபெருமானை வழிபடணும். சனி பிரப மகாபிரதோஷம் சொன்னா இந்த கிழமையில மகாபிரதோஷம், நீங்க பிரதோஷ நாயகனாகிய சிவபெருமானை வழிபட்டால் ஒரு வருடம் முழுவதும், பிரதோஷ நாளிலே சிவபெருமானை வழிபட்டால் என்னவெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும்போது ஒட்டு முழுமையாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் இருக்கு. அதனால தான் பிரதோஷத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரும். நம்முடைய ஸ்வஸ்தி டிவியில இந்த பிரதோஷ அபிஷேகத்தெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் கண்குளிர கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிவபெருமான் வழிபாடு மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் இன்று என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் அப்படின்னு நம்ம காணலாமா? இன்னைக்கு விசாக நட்சத்திரம், சரிங்களா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பாக்கியாதிபதியுடைய சாரத்துல சந்திர பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ யாரெல்லாம் வந்து இந்த திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு அது குறித்த நல்ல தகவல் வரும். தந்தை வழி உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருந்த பகைமைகள் பலருக்கு மறையும். கொஞ்சம் பகைமைகள் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ அந்த பகைமைகள் மறையும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு உருவாகும். சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, இந்த நாள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுகிற போது மிகுந்த கவனமா இருக்கணும், குறிப்பாக இளைஞர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில ஈடுபாடு, வாழ்க்கையில எப்பவுமே மகிழ்ச்சியா வாழணுங்கிற எண்ணம், நம்மளும் நல்லா இருக்கணுங்க, நம்ம வீட்டுக்காரரும் நல்லா இருக்கணும்,
அப்படிங்கிற எண்ணம். பல ரிஷபராசி பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும், நமக்கு மட்டும் ஏன் அப்படி வீட்டுக்காரர் அமைஞ்சாரு, ஒரு சந்தோஷமாவே மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவே அந்த ஆளுக்கு தெரியலையே அப்படின்னு பல பெண்கள் மனதுகளை நினைத்துக் கொள்கிறீர்கள். அப்படி ஒரு 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 அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லாபாதிபதி சாரத்துல இந்த நாள் அமையுது பாருங்க. இந்த நாள்ல உங்களுக்கு நல்ல தன லாபம் உண்டு, பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. வீட்டுக்காரர் சரியில்லைனாலும் பிள்ளைகள் உங்க மனசு படி நடந்துக்கிடுறாங்கல்ல, அதனால ஒரு நன்மை உண்டு. பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை இழந்தோருக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இந்த நாள்ல. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகிறதாக நல்லது. விவாகரத்துக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணினா அது ஆயிரும், கொஞ்சம் கவனமா விட்டு கொடுத்து போங்க. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள்ல நல்ல கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை கிடைக்கும், கம்யூனிகேஷன் வெல்லும். மிருகசீரன நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுல சிலருக்கு தேவையில்லாத பிரிவுகளுக்கு வழிவகுத்துருங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க வாழ்க்கை துணைவருக்கு நீங்க டிரான்ஸ்பர் அமையலாம் சிலருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு இன்னைக்கு அவர் தனுசு ராசிக்கு பயிற்சி அடைய போறார் புதன் பகவான். அதனால உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் யாரை சந்திக்க நினைக்கிறீர்களோ அவங்க போய் சந்திப்பீங்க, சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னையும் வீங்க. அப்படி வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். அதே நேரத்துல இந்த கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், மீடியா துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கில் சிலர் மாட்டிக்கிற அபாயமும் உண்டு, அதுல கவனமா இருந்தார். இந்த சந்திர பகவான் இன்னைக்கு விசாக நட்சத்திரத்துல இருக்காரு பாருங்க, இதன் காரணமாக நல்ல தனலாபமும் இன்னைக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில செலவும் உண்டு. உங்களுக்கு மிருகசீரட நட்சத்திரமாக இருந்தால் இந்த நாள் தொட்ட காரியங்கள் துலங்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கழிவு உறுப்புகள்ல சிலருக்கு பிரச்சனை வரலாம், கவனமா இருங்க. எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில நெருக்கடி இருக்கும், கொஞ்சம் சாமர்த்தியமா சமாளிங்க, நன்மையா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு தரக்கூடிய நாள். எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய நாள், பிரிந்த நண்பர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடிய நாள், ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் புகழ் பெருகும். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் அதிக கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல வெற்றிகளை தேடி தரப்படக்கூடிய நாள். உங்களுடைய பஞ்சமாதிபதி சாரத்துல நீங்க சந்திர பகவான் 3 இடத்துல இருக்காரு, தைரியம் பெறுகிறது, சந்தோஷம் பெறுகிறது, காரிய அனுகூலம் உண்டாகிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்வியூ இருந்தால் அதுல நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலம் மிக்க ஒரு நல்ல நாள். உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு கூடி வரும். நன்மைகள் பெருகும். நல்ல நாள். அதுல உங்களுக்கு உத்தரம் நட்சத்திரமா இருந்துச்சுன்னா இந்த நாள்ல உங்களுடைய சகோதரர் விஷயத்துல எந்த பகையுமே வச்சுக்கிட வேண்டாம். ஒரு சகோதரர் விஷயத்த ஒரு இழப்பு உருவாக கூட வாய்ப்பு இருக்கு. எல்லார்ட்டையும் எல்லாரையும் கவனமா பார்த்துக்கோங்க. சொத்து விஷயங்களில் எச்சரிக்கை தேவை.
அஸ்தம நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனலாபம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும். உடல் நலத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று வண்ணம் மாணிக்க வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, அளவா சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க. இந்த நாளில் செரிமான கோளாறுனால தலைவலி வரலாம், உடம்புல சில பிரச்சனைகள் வரலாம், சரிங்களா? உடல் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான பல அனுபவங்களும் ஏற்படக்கூடிய நாள். திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு வருதுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைவரால் நன்மைகள் ஏற்படும், நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக போகுங்க. உங்கள் விபத்துக்கள் ஏற்படாதவாறு கவனமாக போக வேண்டிய ஒரு நாள் எச்சரிக்கை தேவை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசி என்பர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்லாம் கூட சிலருக்கு இப்ப இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிள்ளைகளாலே சில நேரங்கள்ல ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருக்குங்க. பிள்ளைகள் அன்பு வழி நடத்தி சரியாக்க பாருங்க. அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலுவலகத்துல முன்னேற்றமான தகவல் உண்டு, பிசினஸ் வெற்றி பெறும். அதிர்ஷ்டமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதி சந்திர பகவான் இருக்காரே, உங்க ராசி அதிபதி சாரத்துல வர்றார், நல்ல தனலாபம் தருவார். அதுலயும் இந்த மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வாழ்க்கையில பலருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிக்ஸ் ஆகும். போராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் கூடி வரும். மனைவி வழி உறவினரால் நன்மை உண்டு. மனைவியை மட்டும் பகிர்ந்து கிடக்கூடாதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் கைகூடப் போகிறது என்ற தகவல் வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது வண்ணம் பவள வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பொழுதுபோக்கு விஷயத்துல கூட ஒரு எச்சரிக்கை தேவை. அவசரப்பட்டு அவதிப்பட்டு வாழ்க்கையில் நிற்கக்கூடாது. எதுலேயும் அவசரம் வேண்டாம், அவதிப்படவும் வேண்டாம். நிதானமாக முடிவெடுங்க. எதை எடுத்தாலும் குறை காணும் போக்க விட்டுருங்க. எதை நம்பணுமோ அதை நம்புங்க. நான் எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. அவ நம்பிக்கை வேண்டாம். நம்ப வேண்டியவற்றையாவது நம்புங்கள். இன்னைக்கு என்ன ஆகுது, இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். அரசு அதிகாரிகளுக்கு எதிர்பாராத சில ப்ரமோஷன், வேண்டாத ப்ரமோஷனாக கூட இருக்குங்க. இலாகா மாற்றம் ப்ரமோஷன் வந்து சேருங்க சிலருக்கு. அதே போல திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல தனலாபம் உண்டு. அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி உண்டு. டாக்டர்ஸுக்கு மகிழ்ச்சியான நாள். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். தாயாருடைய அன்பு முழுமையாக கிடைக்கும் நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று வண்ணம் தேன் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்குங்க இந்த நாள் ஒரு நல்ல நாள். உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் உங்க தனஸ்தானாதிபதி சாரத்துல இருக்கார் பாருங்க. நல்ல தனலாபம் வரும். குடும்ப மகிழ்ச்சி உண்டு. என்ன செலவு செஞ்சாலும் அது ஒரு சந்தோஷத்தோட அமையுதுங்க செலவு. அப்ப நல்ல நாள். இந்த நாள்ல உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரமாக இருந்தால் புதிய சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துவீர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சதயம் நட்சத்திரமாக இருந்தால் உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கிடணும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு குதூகலமான நாள். பிள்ளைகளால் பெருமைப்படும் நாள், பெருமை ஏற்படும் நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் நான்கு வண்ணம் கிரே வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு
நல்ல தன லாபம் வரும், குடும்ப லாபம் உண்டு, மகிழ்ச்சிகரமான நாள். இந்த சுக்கர பகவான் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் பாருங்க, அவர் நீங்க ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார், ரொம்ப நல்ல விஷயம். வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு இருந்த இந்த விசா ப்ராப்ளம் எல்லாம் இப்ப சால்வ் ஆகும். செல்போன் வழி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். சிலருக்கு புதுசு புதுசா எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுலாம் இன்னைக்கு ஆசை பெருகும், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீது ஆர்வம் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு, உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. இந்த நாளில் ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமண விஷயங்களிலே இருந்த பல்வேறு பிரச்சனைகள் விலகும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஏழு வண்ணம் ரோஜா வண்ணம். பனிரெண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய உங்கள் நட்சத்திரங்களுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லி வருகிறேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள், ஒரு கல்யாணம்னா என்னெல்லாம் பண்ணணும், மண்டபம் புக் பண்ணணும், மங்கள வாத்தியம் புக் பண்ணணும், வந்தவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும், எல்லாத்தையும் ஒரு குறை இல்லாம ஒருத்தவங்க பாத்துக்கோங்க. மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட்ஏக், கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின் கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெடிக்ஸ்.